ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாங்கள் போயிட்டு எங்கள் கொல்லியில் பொங்கல் வச்சுருந்தோம், அதோடைய வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது குண்டா கருகி போயிருக்குன்னு பார்க்காதீங்க, நான் அடுப்பு நல்லா எரிய விட்டதுனால குண்டா அப்படி ஆடிச்சு. அடுப்பில் நல்லா விறகு வச்சு எரிய வச்சுட்டு இருந்தேன். எப்படா பொங்கி வரும் அப்படின்ட்டு, இதுவரை அடுப்பு நான் வச்சது சரியில்லைன்னு தெரியல, அடுப்பு பின்னாடியே போய் எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி, ஏதோ ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா விறகு வச்சு எரிய வச்சா நல்லா எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுதான் எங்களுடைய பொங்கல் வைக்கிற இடம். அப்புறம் இங்கே தான் நாங்கள் சாமியும் கும்பிடுவோம். இப்போது வந்து கிணத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு முன்னே நிறையவே இருந்தது. இப்போது கொல்லிக்கெல்லாம் பாசினதுனால தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த இங்கே தான் நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம். இந்த சாமியை அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வச்சுருதுக்கப்புறம் இதை அப்படியே வாஷ் பண்ணி இது பண்ண வேண்டியதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம பொங்கல் வந்து பொங்கி வந்துடுச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லி இறக்கியாச்சு. என்னடா பொங்கலுக்கு தான் பொங்கல் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்காதீங்க, பொங்கல் எங்கே பொங்கி வந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. அடுப்பு நல்லாவே இருந்துருக்கு. நம்ம பொங்கலும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நாங்கள் இங்கே வெள்ளை பொங்கல், அந்த உப்பு போட்டு பொங்கல் தான் வைப்போம், சக்கரை பொங்கல் வைக்க மாட்டோம். அப்புறம் அது பொங்கல் நல்லா அடிப்பிடிக்காமல் தொழவி விட்டுட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. வந்து இங்கே சாமி கும்புற வேலைக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாலும் விளக்கேற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதனால் ஃபஸ்ட்டு அகல் கழுவி அகலும் விளக்கும் கழுவிட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடுறாங்க. விளக்கேற்றினதுக்கப்புறமா சாமிக்கு வந்து ஒரு ஒரு அபிஷேகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்பயும் எல்லா சாமிக்கும் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது லாஸ்ட்டாக நாங்கள் பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால நிறைய மண்ணெலாம் இருக்குல்ல, நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவிட்டாங்க. அப்புறம் நல்லெண்ணெயை வச்சு எல்லா சாமிக்கும் நல்லா ஆயில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் வந்து கதம்பம், லைக் மஞ்சள் தூள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னே இது இருக்குமா, இதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, இது ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி ஃபுல்லாக கழுவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கழுவுனதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா சாமிக்கும் பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் சேம் அதே மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் இன்னொரு வாட்டி வந்து தயிர் ஊற்றி பண்ணுவாங்க. தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சாறால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக எலுமிச்சை சாறு ஊற்றி முடிச்சுட்டு அது இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிடும். மஞ்சள் பூசி நம்ம வைக்க வேண்டியதுதான். மஞ்சள் வந்து முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக பூசிட்டு பொட்டு வைக்கணும். இப்போ வந்து சாமிக்கு மஞ்சள் பூசி பொட்டுலாம் வச்சு பூ வச்சு வேப்பிலை எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சு மாவிளக்குமே பிசைஞ்சு வச்சாச்சு. அப்போ என்னடா திரும்ப விளக்கேற்றலான்னு பார்க்காதீங்க, முன் செம்மையாக காற்று அடிச்சிருந்து அந்த காற்றுல வந்து விளக்கு அணிஞ்சிடுச்சு. அப்போ திரும்பவும் விளக்கேற்றி மாவிளக்குலாம் விளக்கேற்றிட்டு நம்ம இலைய வச்சு பொங்கல் போட்டு அவ்வளோதான், படைக்க வேண்டியதான் ஃபைனலாக. அது இலை வச்சுட்டு எல்லா இலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் வைக்கணும். எப்பயுமே இந்த வெள்ளை பொங்கல் வச்சால் மேலே கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்காக வெல்லம் வைப்பாங்க. அவ்வளோதான் இந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. வத்தி காமிச்சிட்டு சாமி ஃபுல்லாக சாமிக்கும் வட்டி காமிச்சிட்ருக்கேன். வத்தி எல்லா சாமிக்கும் காமிச்சு வச்சினதுக்கப்புறம் நம்ம கற்பூர ஆரத்தி வந்து காமிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற சாமி எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம கொல்லிக்கு நம்ம நிலத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும். நான் இங்கே எல்லா சாமிக்கும் காமிச்சதுக்கப்புறம்
எங்கள் அத்தை வந்து சாமிக்கு நான் பண்ண மாதிரியே கொல்லிக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக காமிச்சு முடித்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு வேண்டு கும்பிட்டு நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் தென்னை மரத்துக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அங்கே போயிட்டு படைக்க போகிறோம். அதோடைய ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.